Hi friends, welcome to Daily Bits Cooking Channel. நம்ம வீடியோ மறக்காம subscribe பண்ணிக்கோங்க friends. இன்னைக்கு வெஜ் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் சாஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு panல 2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு 2 தக்காளி, டொமேட்டோ, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிருங்க, வேகட்டும். இப்போ மாவு ரெடி பண்றதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிசைஞ்சாச்சு, இது அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு வேக வச்ச தக்காளி, 2 தக்காளி வேக வச்சோம் இல்லையா, தக்காளி, காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் வேக வச்ச தண்ணி அது கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்ச தக்காளியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது நல்லா கொதிக்குது. இப்போது கொஞ்சம் ஓரிகானோ, அரை ஸ்பூன் ஓரிகானோ ஆட் பண்ணியிருக்கேன். இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஹோம்மேட் ஓரிகானோ தான். இதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன், எப்படி ஹோம்மேட் ஓரிகானோ எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கெட்டியாக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இதை ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் பீஸா சாஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப வந்து தீய விடாமல் கொஞ்சமாக வந்து வறுத்தா போதும். இப்போது அதில் சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது அது கூட கட் பண்ணி வச்சுருக்க கேரட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டும் இப்போது நல்லா கேரட் வந்து வதங்கட்டும், நல்லா வந்து குக் ஆகட்டும். இப்போ வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோஸ் இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா வதங்கட்டும். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸும் இது ஹோம்மேட் சில்லி ஃப்ளேக்ஸ் தான். எப்படி வீட்லேயே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி செய்யணும்னு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கெச்சப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கோதுமை மாவு சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டிக்கிறோம். இதை நல்லா பூரி உருட்டுற மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருக்கணும் சைஸ், அதுக்காக தான் கட் பண்ணிவிட்டு. இப்போது அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சுருங்க. மோமோஸ் வந்து 2 ஷேப்பில் வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஓரத்தில் வந்து தண்ணியை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நல்லா எட்ஜஸை வந்து நம்ம குழக்கட்டை செய்வோம் இல்லையா, அதே மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக வந்து மடிச்சுக்கோங்க. நீங்கள் மடிக்கும் போதே அழகாக வரும் பாருங்கள். இது ஒரு ஷேப் மோமோஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதே மாதிரி இன்னொரு மாவு வந்து உருட்டிக்கேன். உருட்டிட்டு பூரி உருட்டுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ரவுண்ட் கட்டர் வச்சு, ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு நல்லா வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அது உள்ள நம்ம செஞ்ச ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சுட்டு சைடில் ஓரத்துலலாம் வந்து தண்ணி வந்து தொட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம சோமா செய்கிற மாதிரியே நல்லா எட்ஜஸை வந்து நல்லா மூடிட்டு இந்த லாஸ்ட்டு 2 எட்ஜஸையும் வந்து தண்ணி தொட்டு நல்லா ஒட்டிடுங்க. நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இது செய்யறது ரொம்பவே ஈஸி. மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சாச்சு பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த இட்லி தட்டை மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்ச மோமோஸை வந்து வச்சிடலாம். நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எல்லாத்தையும் வந்து லைனாக அடுக்கியாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 25 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் மாவு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான வெஜ் மோமோஸ் வித் சாஸ் வீட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.